நான் வீடியோ போட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போடலை. கால் வலி, நரம்பு ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். அதனால் நிற்க முடியல, நின்று சமைக்க முடியல, அதனால் வீடியோ போட முடியல. எவ்வளோ நாளைக்கு வீடியோ போடாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஏதாச்சும் வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்பீச் பண்ண போகிறேன். ஒரு விழிப்புணர்வு ஸ்பீச்சு. இதே நீங்கள் விரும்பி பாருங்கள். சமையல் மாதிரியே இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, பில்லி சூனியத்தை பற்றி தான் பேச போகிறோம். சேவின பில்லி சூனியம் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பில்லி சூனியன்றது இது ஒரு மூடநம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ யாருக்காச்சும் உடம்பு முடியலையோ இல்லை கால் வலியோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் மருத்துவரை போய் பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மருத்துவர்கிட்ட போய் இதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க. நம்ம மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்போ அவங்க மைண்ட் வந்து யோசிக்கும், நல்லா இருந்தாரு, திடீர்னு இப்படி ஆகிட்டாரு, இவருக்கு என்னவா இருக்கும், எதனால் இப்படி ஆயிடுச்சு. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்கள பற்றி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு மந்திரவாதிக்கிட்ட இவங்க போவாங்க. குறி சொல்கிறவங்களோ இல்லை இந்த மாதிரி மந்திரம் பண்ணுறவங்களோ அவங்கள தேடிக்கிட்டு போவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போகிறப்போ இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான், உங்கள் வீட்டில் சேவின இருக்குது, உங்களுக்கு சுமையை வச்சுருக்காங்க, ஏவல் விட்டுருக்காங்க, இந்த மாதிரி அவங்கள சொல்லி அவங்கள நம்ப வச்சுருவாங்க. அவங்களும் அதை நம்பிடுவாங்க, அதனால தான் நமக்கு இப்படி இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி வந்ததா அப்படின்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறது, என்ன சாமி பண்ணுறதுக்கு என்ன வழி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், இதுக்கு இவ்வளோ பணம் செலவாகும், அந்த பணத்தை நீங்கள் கொடுங்க, சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க. இவங்களும் நம்பி மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் மேலே இவங்க நம்பிக்கை இல்லாமல் ஒரு மூட நம்பிக்கையில் இந்த மாதிரி மந்திரவாதியை தேடி போய் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. அந்த மந்திரவாதி நீங்கள் ஒரு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, இல்லை பெரிய மந்திரவாதியாக இருந்தால் 50,000, 1,00,000 வரைக்கும் கூட கேட்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவங்களும் அதே மாதிரி சொல்கிற மாதிரி, இன்னைக்கு வாங்க அன்னைக்கு வாங்க இதை பண்ணிடலாம், பண்ணிட்டால் எல்லாமே சரியாயிடும், உங்கள் கணவருக்கு உடம்பு எப்படி இருக்கா, அவரோட உடம்பு நல்லா ஆகிடும், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கா, நல்லா ஆகிடும் அப்படிங்குவாங்க. கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே அவங்களும் வந்து பண்ணுவாங்க. ஆனால் பண்ணிட்டு வந்துடுவாங்க, இவங்களும் நம்ம பிரச்சனை சால் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்துடுவாங்க எல்லாத்தையும் பண்ணி. ஆனால் வீட்டுக்கு வந்தால் அந்த பிரச்சனை சாலாகாது. என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அந்த பிரச்சனை இருக்கும், மறுபடியும் என்னன்னா நம்ம பணம் செலவு பண்ணி கூட சரியாகலையே, இப்படி இருக்கே அப்படின்ட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த மந்திரவாதி சரியில்லை அப்படின்ட்டு அவங்க மைண்ட் என்ன பண்ணும், இன்னொரு மந்திரவாதியை தேடி போகும். இப்படியே மந்திரவாதி தேடி போய்கிட்டே இருந்தா அந்த உடம்பு நல்லாயிடுமா, அவங்க கணவரோட உடம்போ, இல்லை ஒரு மனைவிக்கு முடியல, இல்லை அம்மாவுக்கு முடியல, யாருக்கும் முடியல நம்ம உறவினருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி மந்திரவாதியை தேடி போய்கிட்டே இருந்தா அவங்க கிட்ட போயினா வீட்டில் உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கு நல்லாயிடுமா. அடுத்தது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தா திடீர்னு பிரச்சனை, ரெண்டு பேருக்குள்ள ஒரே சண்டை, என்னடா சண்டையாக இருக்குது, என்ன காரணமாக இருக்கும், யாராச்சும் நம்மளுக்கு எதனா சேவின பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்ட்டு இவங்க மைண்டு தோணும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மந்திரவாதியை தேடிட்டு போவாங்க. அந்த மந்திரவாதிக்கிட்ட போனால் உங்களுக்கு சேவின பண்ணியிருக்காங்க, ஏவல் ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லுவாங்க. அப்படியா, ஐயோ யாருன்னா உங்க கூட பிறந்தவங்க இந்த மாதிரி சேவினை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்புறம் இல்லை உங்க உறவினர்கள் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி யாராச்சும் சொந்தத்துக்குள்ளவே யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு விரோதி யாருன்னா இருக்காங்களா, உங்க அந்த விரோதி தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நீங்க வீட்டில் வந்து இப்போ நீங்கள் நின்றுட்டு நீங்கள் சமைக்கிறப்போ உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும், உங்கள் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டு கதவை, அப்புறமா நீங்கள் கதவு திறந்து பார்த்தா யாரும் இருக்காது, பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தீங்கன்னா யாரும் இருக்காது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும், இதுக்கு காரணம் உங்களுக்கு ஏவல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்க, சில பேர் இந்த மூட நம்பிக்கை முழு குணவங்க என்ன பண்ணும், அப்படியா அப்படின்னு நம்பிடுவாங்க. நம்பிட்டு ஐயோ இதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் நான் சொன்னதை போய் அவங்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்காது,
ஆனா இவன் சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சோம். யார் சொன்னதுக்கு அப்புறம்? மந்திரவாதி சொன்னதுக்கு அப்புறம் நடக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க அதே மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்லயே இருப்பாங்க. நீங்க வேணா போய் பாருங்கன்னு மந்திரவாதி சொல்லி விட்டுருந்தோம். இவங்க வீட்டுக்கு போனோம்னா மந்திரவாதி இப்படி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்குமா அப்படின்னு மைண்ட் அதை நோக்கியே போயிட்டு இருக்கோம். அவங்க சமைக்கிறப்போவோ ஏதாவது வேலைகள் செய்யறப்போ நம்ம பின்னாடி யாராச்சும் நின்றுட்டு இருப்பாங்களா, நம்ம மனசு வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். தட்டாத கதவை யாரோ தட்டுற மாதிரி நமக்கு காதுக்கு சத்தம் கேட்கும். இதெல்லாம் எதுக்கு? இல்லாத ஒண்ண இருக்குன்னு அவர் ஒரு மந்திரவாதி நமக்கு வந்து நம்ம மைண்ட்ல வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு சொல்லி அனுப்புறதுனால இதை வந்து நாம என்ன பண்ணுவோம், பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நடக்காத ஒண்ணு நடக்குது அப்படின்னு நாமளே நம்மளுக்குள்ள இது பண்ணிக்கிட்டு நம்ம மனசு அதை நோக்கி போய் அந்த மந்திரவாதி கிட்ட மறுபடியும் போய் ஆமாங்க சாமி, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு நடக்குது, நீங்க சொன்னது உண்மைதான், ஏவல் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு எங்களுக்கு, நீங்க சொன்னது இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க சாமி அப்படின்ட்டு மறுபடியும் பண்ணிப்பான். மறுபடியும் அவங்க என்ன பண்றாரு, ஒரு 10,000 கொடுங்க 20,000 கொடுங்க அப்படின்னு அவங்களோட வசதி அவங்க எந்த லெவலு அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் கேட்பார். இவங்களும் கொடுத்து பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு வந்துட்டு இந்த சாமி இல்லாத ஒண்ணு ஒரு புருஷன் முன்னாடி சண்டையை வந்து உட்காந்து பேசி தீத்தாலே சரியா போயிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மட்டும் இல்ல, குடும்பத்துக்குள்ள யாருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க உட்காந்து பேசினா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு. அதை பண்ணாம ஒரு மந்திரவாதியை தேடி போய் அவர்கிட்ட பணம் கொடுத்து அவர் சொல்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை இவங்க நம்பி அவர்கிட்ட போய் பண்ணிட்டு எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு, அவர் சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்தவங்க இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா இவங்க மைண்ட் வந்து நம்ம நல்லா ஆயிடும், இவரை நம்ம தேடி போனமே இந்த பரிகாரம் அவர் சொன்னதெல்லாம் நம்ம பண்ணமே அதனால நமக்கு நல்லா ஆயிடுச்சு என்னது நம்ம மைண்டு பவர். இல்லாத ஒண்ணு அந்த மந்திரவாதி திணிச்சப்போ நம்ம மைண்டுக்கு அது ஏறுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு அந்த மந்திரவாதி சொன்னப்போ அதையும் இந்த மைண்டு ஏத்துக்குச்சு. அப்போ இல்லாததையும் கேட்கும், இருக்கு அவங்க இருக்குன்னு சொல்ல நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னதையும் இந்த மைண்ட் நம்ம ஏத்துக்கிறப்போ இது எதை எதை நோக்கி இது போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மனசு தான். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மந்திரவாதிகளை தேடி போவாதீங்க. இதெல்லாம் போய் இதெல்லாம் பணம் பறிக்கிறதுக்காக அவங்க சொல்றது. எந்த பில்லியும் கிடையாது, எந்த சூரியமும் கிடையாது, சேவிங்கும் கிடையாது, ஏவலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சும்மா அவங்கவுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த சொல்லி அவங்கவுங்க குழப்ப ஓடிட்டு இருக்காங்க. இதில் நம்பி போய் நிறைய பேர் ஸ்பாயில் ஆயிருக்காங்க. ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா சேவினை பண்ணிட்டாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சு என்ன இல்லை அப்போ குடி, எல்லாம் பைத்தியம் பிடிக்கிறவங்களுக்குலாம் சேவினை தானா, எப்படி இது? அவனோட மனநலம் ஏதோ ஒரு விஷயத்துல அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு அவன் பைத்தியமாயிருப்பான், அதுக்கு சேவினை தான் காரணமா? ஏன் அந்த இல்லாத ஒன்று சரி, இப்போ கொரோனா வைரஸ்ன்னு ஒன்று வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. இந்த கொரோனா வைரஸை செய்வினையால பில்லி சூரியம் மந்திரத்தால சரி பண்ண முடியுமா? பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். மழையை வர வைக்க சொல்லுங்க, மழவே இல்லாம தண்ணி இல்லாம எத்தனை ஊர்ல கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம், பாவம் தண்ணி இல்லாம கிணறு வெட்டி கூட தண்ணி இல்ல அவங்களுக்கு எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படும் அந்த இடத்துல ஒரு செய்வினையும் பில்லி சூரியம் இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் பண்ணி அந்த இடத்துல தண்ணி வரவே இல்லை, தண்ணி இல்லாத மக்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண முடியுமா அந்த மந்திரவாதியால? சும்மா ஒருத்தர் எங்கன்னா போவாங்களா, அவங்க மனநில பாதிக்கப்பட்டுரும், பேய் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் அவங்களையும் உட்கார வச்சு முடிய பிடிச்சி ஆட்டி வேப்படியில் அடிச்சு சாடி அதை அடிச்சு அப்படி இப்படி ஒரு அளவு பண்ணி பேயை ஓட்டி விட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேய் பிடிக்கல, மனநில பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு தேவை ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காம இவங்க இவங்களுக்கு பேய் பிடிச்சிச்சு மந்திரவாதியை தேடி போறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? எங்கெல்லாம் வெயில போற காத்து கருப்பு அடிச்சிருச்சு, நீங்க வந்து இந்த மாதிரி காட்டு வழியா போயிருந்தீங்க, உங்களை காத்து கருப்பு குடிச்சிருச்சு, புளியந்தோப்பு வழியா போனீங்க, அந்த புளிய மரத்துல இருந்த பேய் உங்களை குடிச்சிருச்சு. பொண்ணுக்குன்னா ஆம்பளை பேய் பிடிக்கும், ஆம்பளைக்குன்னா பொம்பளை பேய் பிடிக்கும். இப்படிதான், ஒரு ஆம்பளையும் ஆம்பளை பேய் பிடிக்காது, பொண்ணு பொம்பளை பேய், பொண்ணு கூட பொம்பளை பேய் ஓகே, ஆனா அதிகமா ஆம்பளை பேய் தான் பிடிக்கும்ன்றாங்க. இதெல்லாம் எப்படி தெரியல, இதெல்லாம் எப்படி சாத்தியமாவது, இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, இதெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க, எல்லாமே காலம் மாறுது, எல்லாமே வருது, நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் வந்து வீட்டிலேருந்தே இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துட்டு வரோம், வளர்ந்துட்டு வர இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது.
இன்னமும் இந்த மாதிரி நம்ம நமக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு தெரிஞ்சது கடவுள் மட்டும்தான். இது எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கடவுள் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் நாம போயிட்டு நம்ம குறைய சொல்ல முடியும். அந்த மந்திரவாதிகிட்ட சொன்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு சாமி படத்துல ஒரு காளியவனோ இல்லை ஏதோ ஒரு சாமியோ ஏதோ ஒரு சாமியை வச்சு பூஜையை போட்டு தீர்வு பண்ணுவான். அவங்க அந்த மந்திரவாதியுமே சாமி கிட்ட கேட்டு நமக்கு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அது உண்மை கிடையாது. அந்த மாதிரி நம்ம மனசு அதை நோக்கி போறப்ப இந்த மாதிரி சரியாயிடன்றதுதான் பிரச்சனை. அதையே நம்ம நேரடியா போய் நம்ம கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனை சொல்லி நம்ம முறையிடக்கூடாது. நாமே போய் கடவுள்கிட்ட சொல்லலாமே, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு யார்கிட்டனா கேளுங்க. பெரியவங்க கிட்ட ஏதாவது அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றாங்க, அந்த பரிகாரம் கேட்டுட்டு அதை வந்து மனசார நீங்க பண்ணுங்க. அந்த மனசார பண்றதுல அதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த மனசார நீங்க பண்றப்போ இந்த பிரச்சனை நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வேணும். அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும் இருக்குதுன்னா நீங்க என்ன வேணதா சாதிக்கலாம், உங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கடவுளுக்கு போய் அதே டைம்ல சாமிக்கு போயிட்டு உனக்கு நான் வந்து அபிஷேகம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், தங்க காசு நான் போடுறேன், எடைக்கு எடை போடுறேன், அப்படி பண்றேன். எந்த சாமியும் யாருக்கிட்டையும் இருக்கும் இந்த மாதிரி கேட்கல. இதெல்லாம் மனுஷனங்களா நாமளா பண்றதுதான். கடவுளுக்கு வந்து நாம வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டியது தேவையில்லை. கடவுளுக்கு நீங்க என்ன பண்ணா, ஒரு கோவில் கட்டுறாங்களா அந்த இடத்துல உங்களுக்கு முடிஞ்ச உங்க உதவி எதுவும் அதை பண்ணுங்க. இந்த மாதிரி கடவுளுக்கு நீங்க சேவைகள் செய்யலாம். ஒரு விளக்கு போதும் கடவுள்கிட்ட நீங்க போய் கும்பிடுறதுக்கு, வேண்டுதல் வைக்கிறதுக்கு. ஒரு கருப்புரம் போதும். இதை தவிர நீங்க வந்து இது செய்யறோம் அது செய்யறேன் இதெல்லாம் தேவையில்லை. அதை விட அன்னதானம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அந்த அன்னதானம் பண்ணுங்க. எத்தனை பேர் வயிற்று குளிந்து போதோ அந்த கடவுளோட மனசு குளிந்து போயிடும். இதை நீங்க பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணாதான் கடவுள் வந்து குளிந்துருவாரு இல்ல. அந்த அபிஷேகத்துக்கு பதிலாக நீங்க அன்னதானம் பண்ணுங்க. அதை பார்த்து அவர் மனசு வந்து உங்க பிரச்சனைங்க சாலாகும், உங்க குடும்பம் நல்லபடியா வளர்ந்து வரும், நீங்க நல்லா செழிப்பா இருப்பீங்க. இனிமேல் வந்து இந்த செயலின பீலி சூனியம் ஏவல் இந்த மூட நம்பிக்கையில போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சது இது. நான் என்னோட உறவினர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, பணம் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணுவாங்க, இதை நம்பாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் அவங்க வந்து இதை நோக்கி தான் போறாங்க. ஆனா அவங்க போறாங்க, சரி போய் பண்றாங்க, ஆனா அவங்க பிரச்சனை சாலானதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவங்க பிரச்சனைங்க சாலானது இல்லை. திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளையும் சூடையும் செய்வேன்னு அவங்க பண்ணிட்டு அவங்களுக்கு பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அவங்க சொந்தகாரம் பண்ணிட்டான், உன் அண்ணன் தம்பி பண்ணிட்டான், உன் விரோதி பண்ணிட்டான்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அவங்களுக்கு கெடுதல் பண்ணீங்களா? நீங்க கெடுதல் பண்ணீங்கன்னா அப்ப அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. அப்படியே அந்த செய்வினா இதுவும் எல்லாமே பண்ணிட்டு அதை பழிச்சிருமா? என்ன பழிச்சிருக்கு? பணம் பிரச்சனை உங்களுக்கு, பணத்தை கொட்ட வைப்பாங்களா? செய்வினா பிள்ளை சூனியெல்லாம் பண்ணி இதை கொடுங்க பணமழையா உங்களுக்கு கொட்டுறேன் அப்படின்னு அவனால பணத்தை கொட்ட முடியுமா? ஏவல் பேரி செத்து போன பிசாசு அது இதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் சொல்லிதான், அதெல்லாம் வர வச்சு தான் இவங்க வந்து இந்த மாதிரி உங்க பிரச்சனையை சால்வ் பண்ற. அதே பிசாசி ஏவல் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பணம், நீங்க ஏழையா இருக்கீங்களா, எங்களுக்கு பண பிரச்சனைங்க, உங்க பணத்தை உங்களுக்கு கொடுத்துருமா, உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருமா? அந்த பிள்ளை சூனியும் செய்வின என்ன கொடுக்கும்? அடுத்தவனை அழிக்கதான் தெரியுமா? அந்த அடுத்தவனை அழிக்கணும்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க, அதுவே ஒரு பொய். இதையே நீங்க நம்புறீங்க. இந்த காலகட்டத்துல எந்த காலகட்டத்திலையும் இதெல்லாம் உண்மை கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே பிளஸ் கடவுள் மட்டும்தான். மற்றபடி இந்த மைனஸ் எல்லாத்தையும் தூக்கி கராசிடுங்க. இதெல்லாம் நம்மளோட மைனஸ். பிளஸ் எதுனா கடவுள், நல்லது, நல்ல சக்தி. அந்த நல்ல சக்தியை நாம எப்பவுமே நாம கூட்டோம்னா நம்ம பிரச்சனைகள் சாலாகும், நம்ம மனசுக்கு சாந்தி கிடைக்கும், நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நம்ம இப்ப நம்ம பசங்க இருக்காங்க, இப்ப நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க லைஃப்ல நல்லா இருக்கணும், அவங்க நாளைக்கு பலந்தான் நம்ம பாத்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கையை நம்ம கடவுள் மேல மனசார வைங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடவுள்கிட்ட நீங்க போய் கொட்டி தீர்த்துருங்க. தீர்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அந்த பரிகாரம் தான் போய் விளக்கு கோவில போய் உட்காருங்க. கோவிலுக்கு போக முடியலையா, உங்க வீட்லயே நீங்க கோவிலா நினைச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து
உங்களோட குறையெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கை பார்த்து உங்கள் குறையெல்லாம் சொல்லி மனசார வேண்டுங்க. வேண்டி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் சாலாகும். சுத்தம் பத்தமாக வீடை வச்சுக்கோங்க, மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பில்லி சூழ்நிலையும் இந்த மாதிரி கெட்டதுக்கெல்லாம் மனசில் இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை நோக்கியே உங்கள் லைஃப்பு போயிடும், கடைசி வரைக்கும் அப்படியே போயிடும். அந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வந்துட்டு கடவுளை நீங்கள் கும்பிட ஆரம்பிங்க. நீங்கள் கடவுளை சாமியை கும்பிடுவீங்க தான் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த நம்பிக்கையை விட்டு அந்த நம்பிக்கையை பவர்ஃபுல்லான ஒருத்தர் நம்ம கூட இருக்காது. நம்ம என்ன நேரம் என்ன பிரச்சனைனாலும் நம்ம கூட ஃபஸ்ட்டு யார் வந்து நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், இந்த கடவுள் வந்து நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். நம்பிக்கை, அந்த இடத்துல நம்பிக்கை இருக்கணும். நாட்டில் நிறைய நீங்கள் சொல்லி சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் விட்டுருங்க. சில நாங்கள் எங்கே ஒரு அநியாயம்லாம் நடக்குது, கடவுள் மட்டும் வந்து அதெல்லாம் சரி பண்ணிடுவாரா அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட அதெல்லாம் சரி பண்ண முடியுமான சில ஒரு இது இப்படி தான் நடக்கணுன்றப்ப அதை யாராலையும் மாற்ற முடியாது. கடவுளே வந்து நிறைய படங்களில் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது தெக்க தெளிவாக வந்து நம்ம புரியற மாதிரி ஒருத்தரோட விதி இப்படி தான் முடியணும்னா அது என்னாலேயே முடியாது, அது அப்படித்தான் நடக்கும், அவங்க போகிற ஜென்மத்தில் போன பிறவியில் செஞ்ச பாவம் அது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நம்பிக்கை ஒரு நல்ல சக்தி கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவரு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற நம்ம நம்பிக்கையை வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போய் நம்ம மேலும் மேலும் உயர்ந்து வரலாம். எந்த மந்திரவாதியும் எதையும் தேடி போகாதீங்க. உங்களுக்கு உடம்பு முடியலையா மருத்துவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் உங்களுக்கு உடம்புல என்ன குறையோ அதை சொல்லி வைத்தியம் பார்த்துக்கோங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. அதை விட்டு இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்குமா நம்மளுக்கு அப்படியே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி இருக்குமா நம்மளுக்கு இப்படி பிரச்சனை வருது யாராச்சும் எதனா நம்மளுக்கு செய்யணும் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போய் ஒரு மந்திரவாதிக்கிட்ட போய் அவன் சொல்லுவானா அவன் இல்லவா அது இருக்குன்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அங்கே போய் நீங்கள் வந்து நமக்கு இருக்குன்னு அவன் சொல்லுவானோ சொல்வானோ ஒரு பக்கம் மனசு வந்து துடிக்க ஆரம்பிச்சோம். அவன் சொல்லானா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அப்போ சொல்லுறேன் அப்படிதான் நான் நினச்சேன் நான் நினச்சபடியே இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஐயோ நீ இது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுங்க எல்லாரும் முடியல அப்படின்னு அவங்ககிட்ட போய் கெஞ்சிருவீங்க அவன் மந்திரவாதிக்கிட்ட. ஏன் நீங்கள் அந்த மந்திரவாதிக்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன, கடவுள்கிட்ட போய் கெஞ்சுங்க, கடவுள்கிட்ட போய் உங்களுக்கு குறைய சொல்லுங்க. நல்ல சக்தியும் ஒன்று இருக்கு, அதை விட்டு கெட்ட சக்தி இருக்கான்னு அந்த கெட்ட சக்தியை நீங்களே ஏன் தெரியிட்டு போறீங்க. கெட்ட சக்தி ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, நல்ல சக்தி மட்டும்தான் இருக்கு, அது கடவுள் மட்டும்தான். அந்த கடவுளை நம்புங்க. கெட்ட சக்தி இருக்குன்னா நம்ம லைஃப் லாங் நம்ம அதை நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோ இருக்குன்னு நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்காது, நம்மளால எதை நோக்கியும் பயணம் பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வரும், அதில் மூட நம்பிக்கையில் போய் விழுந்துட்டோம்னா. அதனால் அதில் போய் விழாதீங்க. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரே வழி கடவுளை கும்பிடுங்க, மனசார கொட்டி அழுவுங்க. இனி உடனே தீந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் ஆனாலும் உங்கள் பிரச்சனை சாலாக அது வரைக்கும் பொறுத்துருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் சாலாகிட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் இந்த பில்லி சூனியத்தை பற்றி பேசிட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதிலேருந்து வெளியில் வந்துருங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க, மூட நம்பிக்கை. கடவுளை நம்பி போங்க, கடவுள்கிட்ட உங்கள் குறைய சொல்லுங்கள், அவங்க தீர்த்துடுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.